Welcome to all. Last class to nuclear fission and nuclear reactor and electricity production. This class to nuclear fusion. Nuclear fusion is two or more lighter nuclei combined together to form a single heavy nucleus. The difference in mass is converted into energy according to Einstein equation E equal to mc squared. The difference in masses arises due to the difference in atomic binding energy between the atomic nuclei before and after reaction. Fusion is the process that powers active or main sequence stars or other high magnitude stars. Example, when four hydrogen nuclei are fused together, a helium nucleus is formed. The masses of the single nucleus formed in always less than a sum of the masses of individual light nucleus. அதாவது நியூக்ளியர் ஃபிஷன் பற்றி போன கிளாஸில் பார்த்தோம். எலக்ட்ரிசிட்டி எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, நியூக்ளியர் ரியாக்டர்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னு. இந்த நியூக்ளியர் ஃபியூஷனுங்கிறது என்னென்னா, ஒரு டூ நியூக்ளியஸோ அல்லது டூ மோர் தென் டூ நியூக்ளியஸோ கம்பைன் ஆகி அது வந்து ஒரே சிங்கிள் ஹெவி நியூக்ளியஸாக மாறுறது நியூக்ளியர் ஃபியூஷன். நியூக்ளியர் ஃபிஷனுங்கிறது என்னென்னா, ஒரு சிங்கிள் ஹெவி நியூக்ளியஸு ரெண்டா அல்லது மூணாக ஸ்பிளிட் ஆகுது நியூக்ளியர் ஃபிஷன் சொல்கிறோம். நியூக்ளியர் ஃபியூஷன் என்னென்னா கம்பைன் ஆகிறது, டூ ஆர் மோர் தென் நியூக்ளி கம்பைன் ஆகி ஒரே நியூக்ளியஸாக கம்பைன் ஆகிறது வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் சொல்கிறோம். அப்போ இப்படி கம்பைன் ஆகும்போது சிங்கிள் நியூக்ளியர்ஸாக இருக்கிற மாசுக்கும் இந்த கம்பைன் ஆன ஒரே சிங்கிள் நியூக்ளியஸு மாசுக்கும் பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த மாஸ் டிஃப்ரெண்ட் தான் என்னென்னா எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷன் ஈ ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்ங்கிற ஃபார்முலா பிரகாரம். அந்த டிஃப்ரெண்ட் மாஸ் பார்த்தோம்னா அந்த அட்டாமிக் பைண்டிங் எனர்ஜியாக இருக்குது. அந்த பைண்டிங் எனர்ஜி பார்த்தா பிஃபோர் ரியாக்ஷனுக்கு அப்புறம் ஆஃப்டர் ரியாக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அந்த மாசஸ் மாறுது. அந்த மாறுற மாசு தான் அந்த பைண்டிங் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி நமக்கு எனர்ஜி எமிட் ஆகுது. இந்த ஃபியூஷன் ப்ராசஸ் பார்த்தோம்னா அந்த பவர் ஆக்டிவ் மெயின் சீக்வன்ஸ் பார்த்தோம்னா இந்த ஸ்டார் எல்லா நட்சத்திரத்துலேயும் சூரியன் உட்பட நிறையா நட்சத்திரம் இருக்குது. அந்த எல்லா நட்சத்திரத்துலையும் பார்த்தோம்னா இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராசஸ் தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி ஹை மேக்னிட்யூட் ஸ்டார், இந்த ஸ்டார்லேருந்து அந்த லைட் எனர்ஜி எமிட் ஆகிறதுக்கு போகிறோம், இந்த ஃபியூஷன் ப்ராசஸ் தான் காரணம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம்னா, அந்த ஹைட்ரஜன் ஆட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா நாலு ஹைட்ரஜன் ஆட்டம், ஹைட்ரஜனோட ஈக்குவேஷன் தெரியும் H1 1, அதாவது ஒரே ப்ரோட்டான் ஒரே நியூட்ரான் மட்டும் உள்ளது, அது வந்து ஒரு எலக்ட்ரான் மட்டும் உள்ளது. அப்போ இந்த ஹைட்ரஜன் எடுத்துகிட்டா H11 எடுத்துக்கிட்டோம்னா நாலு ஹைட்ரஜன் ஆட்டம் ஒன்றா கம்பைன் ஆகும்போது அப்போ நாலும் சேர்ந்து என்ன இருக்குன்னா ஹீலியம் நியூக்ளியஸாக ஃபார்ம் ஆகுது, அதாவது 2H4 ஃபார்ம் ஆகுது. அப்போ அப்படி ஃபார்ம் ஆகும்போது இது வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன். அப்போ அந்த மாஸ் ஆஃப் சிங்கிள் நியூக்ளியஸ், அதாவது இப்போ நாலு ஹைட்ரஜன் தனித்தனியாக எடுத்துக்கிறோம், அந்த நாலு ஹைட்ரஜனோட மாஸை எடுத்துக்கிட்டோம் என்ன எடுத்துக்கிட்டோம்னா அப்ராக்சிமேட்டாக அதனோட மாஸ் 4. அப்போ அது ஹீலியமாக கன்வெர்ட் ஆகும்போது என்னென்னா அதனுடைய மாஸ் பார்த்தோம்னா லெஸ் தென் 4 இருக்கும். அப்போ சம் ஆஃப் சிங்கிள் நியூக்ளியஸும் அந்த லாஸ்ட்டாக வர இண்டிவிஜுவல் ஒரே நியூக்ளியஸையும் மாஸ் கன்வெர்ட் பண்ணும்போது ரெண்டுக்கு இடையில உள்ள மாஸ் டிஃப்ரெண்ட் வரும். அந்த டிஃப்ரெண்ட் மாஸ் தான் என்னென்னா நமக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. எக்ஸாம்பிள், கன்சிடர் ஏ சிங்கிள் ஹீலியம் நியூக்ளியஸ் ஃபார்ம்டு பை ஏ ஃபியூஷன் ஆஃப் 2 டியூட்ரான் நியூக்ளியஸ் மாஸ் ஆஃப் 1H2 மாஸ் ஈக்குவல் டு 2.014012 அட்டாமிக் மாஸ் யூனிட், மாஸ் ஆஃப் ஹீலியம் 2HE4 ஈக்குவல் டு 4.002604 அட்டாமிக் மாஸ் யூனிட். ரியாக்ஷன் பார்த்தோம்னா 1 ஹைட்ரஜன் 2 + 1 ஹைட்ரஜன் 2 ரெண்டு டியூட்ரியம் ஆட்டம், ரெண்டு டியூட்ரியம் ஆட்டம் கம்பைன் ஆகி 2HE4 அப்படிங்கிற ஹீலியம் ஆட்டமாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ இன்சியலாக நாம் எடுத்துக்கிறோம் மாஸ் ஆஃப் 2 டியூட்ரியம் ஆட்டம் எடுத்துக்கிட்டால் 2 × 2.014102 ஈக்குவல் டு 4.028204 அட்டாமிக் மாஸ் யூனிட். அப்போ மாஸ் ஆஃப் தி ஹீலியம் ஆட்டம் எடுத்துக்கிட்டோம்னா 4.002604 அட்டாமிக் மாஸ் யூனிட். அப்போ ரெண்டு மாஸ்க்கு நாம் டிஃப்ரெண்ட் பண்ணுறோம்னா அப்போ மாஸ் ஆஃப் ஹீலியமும் ரெண்டு டியூட்ரியம் ஆட்டத்தோட மாஸையும் நாம் மைனஸ் பண்ணுறோம்,
decrease in mass 4.0282 04 minus 4.002604 equal to 0.025600 atomic mass unit. Appa 0.256 அளவு 0.0256 அட்டாமிக் மாஸ் யூனிட் அளவுக்கு அந்த மாஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ எனர்ஜியை நாம் கன்வெர்ட் பண்ணோம், எனர்ஜி ஈக்குவல் டு 0.02560 இன்ட்டு 931.3 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் ஈக்குவல் டு 23.84 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். அப்போ அந்த மாஸ் டிஃப்ரெண்ட் பார்த்தோம்னா 23.84 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் ஆகல எனர்ஜி ரியாக்ஷன் ஆகுது. அப்போ ரெண்டு நியூட்ரான் ஆட்டம் ஒன்றா எனர்ஜி ஃபியூஷன் ரியாக்ஷனில் ஒரு ஹீலியமாக கன்வெர்ட் ஆகும்போது நமக்கு 23.84 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அளவுக்கு நமக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் தான் அந்த ஆட்டத்தில் நடக்குது. அந்த படத்தில் இண்டிகேட் பண்ணிட்டு பார்த்தா டியூட்ரியம் அந்த ட்ரிட்டியம் ரெண்டு ஆட்டம் ஒன்றா கம்பைன் ஆகி அதுலேருந்து பார்த்தோம்னா ஹீலியம் ஆட்டம் நமக்கு கிடைக்குது. அதுலேருந்து சம் எனர்ஜி ப்ளஸ் நியூட்ரான் அதுலேருந்து ரிலீஸ் ஆகுது. அப்போ இந்த மாதிரி நடக்கிறதா பார்த்தோம்னா ஃபியூஷன் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். சோர்ஸ் ஆஃப் செல்லார் எனர்ஜி. அப்போ இந்த செல்லார் எனர்ஜி நமக்கு தெரியும், நம்ம கேள்விப்பட்டுப்போம். இந்த சூரியன்லேருந்து சன்லேருந்து பார்த்தோம்னா டெய்லியும் அதுலேருந்து லைட் எனர்ஜி நமக்கு 24 hours நமக்கு லைட் எனர்ஜி கிடச்சிக்கிட்டே இருக்குது. நமக்கு 12 hours கிடைச்சாலும் அதர் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரிஸ் மற்ற டைமில் அந்த சன்லேருந்து எனர்ஜி அது 24 hours சன்லேருந்து எனர்ஜி எமிட் ஆகிட்டே இருக்குது. அப்போ இவ்வளோ லைட்டு எனர்ஜி எங்கேருந்து அந்த சன்னு கிடைக்குது? அதே மாதிரி எல்லா ஸ்டாருமே எமிட் பண்ணுது. நம்ம நைட்டில் மட்டும்தான் ஸ்டாரை பார்க்க முடியும், பகலில் பார்க்க முடியல. ஏன்னா பகல்லையும் அந்த ஸ்டார் இருக்குது, அதுலேருந்து லைட் எனர்ஜி எமிட் ஆகிட்டு தான் இருக்குது. நமக்கு அந்த சூரியனோட பிரைட்னஸ் அதிகமாக இருக்கனால சன்னை நம்ம கண்ணால் பார்க்க முடியல. அப்போ எல்லா ஸ்டாருக்கும் எங்கேருந்து எனர்ஜி கிடைக்குது? அப்போ அதை கால்குலேட் பண்ணுறதா சோர்ஸ் ஆஃப் செல்லார் எனர்ஜி. தி டெம்பரேச்சர் ஆஃப் தி ஸ்டார்ஸ் ஆர் வெரி ஹை அண்ட் தி ரேடியேட்டு ட்ரம்பண்ட்ரஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா ஸ்டாரும் பார்த்திங்கன்னா ஹை டெம்பரேச்சரில் இருக்குது. அது என்னென்னா அதனோட ரேடியேட்டு பார்த்தா ட்ரெண்ட்ரமான அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அதுலேருந்து எமிட் ஆகிட்டே இருக்குது. அதாவது நிறையா எனர்ஜி அதுலேருந்து எமிட் ஆகிட்டே இருக்குது. தி சன் இஸ் ஒன் ஆஃப் தி இன்னியூமபிள் ஸ்டார். அப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு சன்னை எடுத்துக்கிறோம். அந்த ஸ்டார் எடுத்திங்கன்னா தி சன் ரேடியேட் 3.8 × 24/6 ஜூல் ஆஃப் எனர்ஜி ஈச் செகண்ட். அப்போ இந்த சூரியன்லேருந்து லைட் வெளிச்சு வர்றது ஒவ்வொரு செகண்டுக்கும் பார்த்தோம்னா 3.8 × 24/10^26 ஜூல் ஆஃப் எனர்ஜி வந்து இந்த சன்லேருந்து எனர்ஜி எமிட் ஆகிட்டே இருக்குது. தி ஆரிஜின் ஆஃப் சச் எஸ் ட்ரெமண்டஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் நெய்தர் கெமிக்கல் ஆர் கிராவிடேஷன். அப்போ இவ்வளோ எனர்ஜி அப்போ இந்த சன்லேருந்து எமிட் ஆகுதுன்னா அது என்ன கெமிக்கல் எனர்ஜியாக இருக்குனா அல்லது கிராவிடேஷன் எனர்ஜினால அதுலேருந்து எனர்ஜி இவ்வளோ எனர்ஜி எமிட் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. தி ஃபியூஷன் ஆஃப் ப்ரோட்டான் இஸ் சப்போஸ் டு ரிலீஸ் தி எனர்ஜி இன் தி சன் அண்ட் அதர் ஸ்டார். அப்போ இந்த ஃபியூஷன் ரியாக்ஷனில் அந்த ப்ரோட்டானுக்கோட ரியாக்ட் நடக்குது. அந்த ஃபியூஷனில் அந்த ப்ரோட்டான் தான் என்ன பண்ணுதுன்னா இவ்வளோ எனர்ஜி அந்த சன்லேருந்து எமிட் ஆகுது. அதர் ஸ்டார்லேருந்து பார்த்தோம்னா இதே மாதிரி இந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் வழியாக தான் அந்த எனர்ஜி எமிட் ஆகுது. கார்பன் நைட்ரஜன் சைக்கிள் எஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூக்ளியர் ரியாக்ஷன் ஃபார் ரிலீசஸ் ஆஃப் தி எனர்ஜி பை ஃபியூஷன். அப்போ இந்த ஃபியூஷன் ரியாக்ஷனில் எனர்ஜி எமிட் ஆகிறதுக்கு என்னென்னா முக்கியமாக எதை கருதுனோம்னா அந்த கார்பன் நைட்ரஜன் சைக்கிள் தான் ஒரு முக்கியமான அந்த நியூக்ளியர் ரியாக்ஷன். அந்த நியூக்ளியர் ரியாக்ஷனில் தான் அந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் வழியாக தான் நமக்கு அதுலேருந்து நிறைய எனர்ஜி எமிட் ஆகுது. அதை அந்த படத்தில் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். அந்த சன் பார்த்தோம்னா ஹெவி ஹீட்டில் இருக்கும். அந்த ஹீட்லேருந்து தான் நமக்கு லைட் எனர்ஜியாக நமக்கு கிடச்சிட்ருக்கு. அப்போ அந்த சன்லேருந்து நம்ம பூமி வந்து அந்த லைட் எனர்ஜி ரீச் ஆகிறதுக்கு அப்ராக்சிமேட்டாக 8 minutes ஆகுது. அப்போ அவ்வளோ எனர்ஜி அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. அவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து பூமி எவ்வளோ டிஸ்டன்ஸ் வர வரைக்கும் அவ்வளோ எனர்ஜியை ஒவ்வொரு செகண்டும் இந்த சன் வந்து எமிட் பண்ணிகிட்டே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கார்பன் நைட்ரஜன் சைக்கிள். இந்த நியூக்ளியர் ஃபிஷனோட மெயின் ரியாக்ஷன் எடுத்துகிட்டோம்னா இந்த கார்பன் நைட்ரஜன் சைக்கிள் 6 carbon 12 + 1 hydrogen 1 = 7 nitrogen 13 + Ra. அப்போ இந்த கார்பன் வந்து ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்தோடு ரியாக்ட் ஆகும்போது ரெண்டும் கம்பைன் ஆகி பார்த்தோம்னா நமக்கு நைட்ரஜன் ஆட்டமாக கிடைக்குது ப்ளஸ் அதுலேருந்து காமரை எமிட் ஆகுது. அதே மாதிரி இந்த 7 nitrogen 13 அந்த ரேடியோ ஆக்டிவிட்டி எமிட் பண்ணி திரும்ப என்ன ஆகுது
சிக்ஸ் கார்பன் 13 ப்ளஸ் 1 எலக்ட்ரான் ப்ளஸ் அதாவது பாசிட்டான் 1E0 பாசிட்டான் 1 எமிட் ஆகுது ப்ளஸ் அந்த சம் வெலாசிட்டி ஆஃப் ரேடியேஷன் எமிட் ஆகுது. அப்போ அந்த நைட்ரஜன் ரேடியேட்டிவிட்டி பார்த்தோம்னா அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக எமிட் ஆகிட்டு திரும்ப கார்பன் 13ங்கிற ஐசோடாப்பாகவும் அந்த பாசிட்டான்கிற எனர்ஜி நமக்கு எமிட் ஆகுது. திரும்ப அந்த கார்பன் 13 பார்த்தோம்னா 6 கார்பன் 13 ப்ளஸ் 1 ஹைட்ரஜன் 1. அப்போ ஹைட்ரஜனோட ரியாக்ட் ஆகி திரும்ப கார்பன் 13ங்கிற ஐசோடோப்பு ஹைட்ரஜனோட ரியாக்ட் ஆகி திரும்ப 7 நைட்ரஜன் 14 ப்ளஸ் காமாரேஸ். அப்போ 7 நைட்ரஜன் 14ங்கிற நைட்ரஜனாக கன்வெர்ட் ஆகுது ப்ளஸ் அதுலேருந்து நமக்கு காமாரே எமிட் ஆகுது. திரும்ப அந்த நைட்ரஜன் பார்த்தோம்னா 7 நைட்ரஜன் 14 ப்ளஸ் 1 ஹைட்ரஜன் 1. இப்போ நைட்ரஜன் வந்து திரும்ப ஹைட்ரஜனோட ரியாக்ட் ஆகி ஆக்சிஜனாக கன்வெர்ட் ஆகுது. 8 ஆக்சிஜன் 15 அது வந்து அன்ஸ்டேபிள் ஸ்டேட்டு, அதில் ப்ளஸ்ஸு காமாரே எமிட் ஆகுது. அப்போ அந்த அன்ஸ்டேபிள் இருக்கிற ஆக்சிஜனை பார்த்தீங்கன்னா 8 ஆக்சிஜன் 15 கன்வெர்ட்டு டு 7 நைட்ரஜன் 15 ப்ளஸ் 1 பாசிட்டான் ப்ளஸ் சம் எனர்ஜி. அப்போ ஆக்சிஜன் வந்து திரும்ப நைட்ரஜனாக கன்வெர்ட் ஆகிடுது. 7 நைட்ரஜன் 15 ப்ளஸ் 1 ஹைட்ரஜன் 1. அப்போ திரும்ப அந்த நைட்ரஜன் பார்த்தோம்னா ஹைட்ரஜனோட ரியாக்ட் ஆகி என்ன பண்ணுறோம், திரும்ப 6 கார்பன் 12 ப்ளஸ் 2 ஹீலியம் 4. அப்போ கன்வெர்ட் ஆகிடுன்னா கார்பன் ஆட்டமாகவும் ஹீலியம் ஆட்டமாகவும் திரும்ப கன்வெர்ட் ஆகிடுது. அப்போ இந்த கார்பன் ஆட்டம் ரியாக்ஷன் ஆகி திரும்பன்னா நம்ம கார்பனும் ப்ளஸ் ஹீலியமும் கிடைக்குது, ஹைட்ரஜனோட ரியாக்ட் ஆகி. அப்போ இந்த மாதிரி இந்த ரியாக்ஷன் தான் என்ன சொல்கிறோம்னா கார்பன் நைட்ரஜன் சைக்கிள்னு சொல்கிறோம். அதே தான் கீழே நாம் கிராஃபிக்கல் டயக்ராமாக கொடுத்துருக்கோம். அதாவது 6 கார்பன் 12 ப்ளஸ் ஹைட்ரஜன் 2 ரியாக்ட் ஆகி 7 நைட்ரஜன் 13 கிடைக்குது. அதுலேருந்து அதாவது பாசிட்டானோ ப்ளஸ் வெலாசிட்டி எனர்ஜியும் கிடைக்குது. திரும்ப அதில் உள்ள 6 கார்பன் 13 ஒரு ஹைட்ரஜனோட ரியாக்ட் ஆகி 7 நைட்ரஜன் 14 கிடைக்குது. திரும்ப அது மறுபடியும் ஒரு ஹைட்ரஜனோட ரியாக்ட் ஆகி 8 ஆக்சிஜன் 15 கிடைக்குது. அதுலேருந்து பாசிட்டான் ப்ளஸ் எனர்ஜி கிடைக்குது. திரும்ப அது திரும்ப கன்வெர்ட் ஆகி 7 நைட்ரஜன் 15 கிடைக்குது. அது ஒரு ஹைட்ரஜனோட ரியாக்ஷன் ஆகி அதாவது 6 கார்பன் 12 ஆகும் 2 ஹீலியம் 4 ஆகும், அதாவது கார்பன் ப்ளஸ் ஹீலியமாக கிடைக்குது. அப்போ கார்பனை ஒரு நைட்ரஜனோட ஒரு ஹைட்ரஜனோட ரியாக்ட் பண்ண வச்சோம்னா நம்ம ஃபைனலாக திரும்ப ஒரு கார்பனோ ஹீலியமும் கிடைக்குது. இந்த சைக்கிள் ரியாக்ஷன் தான் என்ன சொல்கிறோம்னா கார்பன் நைட்ரஜன் சைக்கிள்னு சொல்கிறோம். இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷனில் இந்த கார்பன் நைட்ரஜன் சைக்கிள் தான் இம்பார்ட்டண்டானது. இன் திஸ் சைக்கிள் கார்பன் 12 ஆக்ட் லைக் ஏ கேட்டலைஸ்ட். அப்போ இந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா அந்த கார்பன் 12 என்ன ஒரு கேட்டலைஸ்ட் மாதிரி ஒர்க் ஆகுது. நாம் கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவோம், அதாவது வினை இயக்கின்னு சொல்லுவோம் தமிழில் சொல்லப்போனால். அப்போ ரெண்டு இது ரியாக்ஷன் நடக்கும்போது அந்த ரியாக்ஷனை மேலாதனோட வேகத்தை அதிகப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் கேட்டலைஸ்ட்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல அந்த கார்பன் வந்து கேட்டலைஸ்டாக ஒர்க் ஆகுது. தி ரியாக்ஷன் சைக்கிள் இஸ் எசன்ஷியலி தி ரியாக்ஷன் ஃபோர் 1 ஹைட்ரஜன் 1 யூஸ் டு 2 ஹீலியம் 4 ப்ளஸ் 2 பாசிட்டான் 1E0 ப்ளஸ் 2 நீ எனர்ஜி ப்ளஸ் கியூங்கிற எனர்ஜி. அப்போ ஒரு ஹைட்ரஜன் வந்து ரியாக்ட் ஆகினா நமக்கு 4 ஹைட்ரஜன் ரியாக்ட் ஆகி ஒரு ஹீலியம் ப்ளஸ் 2 பாசிட்டான் ப்ளஸ் எனர்ஜி நமக்கு கிடைக்குது. திஸ் லாஸ் இன் மாஸ் இஸ் கால்குலேஷன் ஆஸ் ஃபாலோஸ். 4 1H1 ஈக்குவல் டு 4.031300. ஹீலியம் மாஸ் 2 ஹீலியம் 4 மாஸ் இஸ் 4.002603 ப்ளஸ் 2 பாசிட்டான் எனர்ஜி 1E0 ஈக்குவல் டு 0.001098. அப்போ 4 ஹீலியத்தோட மாசு 4.0313 ஆகும். அதனுடைய ஹீலியத்தோட மாசும் இந்தோட மாசு கால்குலேட் பண்ணிடணும். அப்போ லாஸ்ட் மாஸ் கால்குலேட் பண்ணோம்னா ரியாக்ஷனுக்கு அப்புறம் உள்ள மாசு எவ்வளோ, ரியாக்ஷன் மைனஸ் ரியாக்ஷனுக்கு முன்னாடி உள்ள மாசு எவ்வளோ, இந்த ரெண்டு மாசு நான் மைனஸ் பண்ணும்போது லாஸ் இன் மாஸ் கிடைக்குது. அதாவது ரியாக்ஷனுக்கு முன்னாடி உள்ள மாசு 4 ஹைட்ரஜனோட மாசையும் ரியாக்ஷனுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய மாசையும் கழிக்கிறோம். அப்போ அந்த லாஸ் இன் மாஸ் அந்த வேல்யூ வந்து 0.02756 அட்டாமிக் மாஸ் யூனிட் கிடைக்குது. இப்போ எனர்ஜி ரிலீஸ் கால்குலேட் பண்ணால் 0.27 56 × 931 ஈக்குவல் டு 27.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். அப்போ இந்த ஹைட்ரஜன் ரியாக்ஷன் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது அதிலிருந்து நமக்கு 27.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அளவுக்கு நமக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. இட் இஸ் ஃபவுண்ட் தட் இன்
1 million year, the sun lost about 10.-7 of its mass by the above process. அப்போ அந்த சூரியனில் பார்த்தோம்னா சனில் இந்த ரியாக்ஷன் தான் நமக்கு நடந்துகிட்ருக்கு. நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன். அதில் இந்த ஹைட்ரஜன் எல்லாம் ஒன்றிணைஞ்சு அது ஹீலியமாக கன்வெர்ட் ஆகுது. அப்படி கன்வெர்ட் ஆகும்போது தான் இந்த 27.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிற எனர்ஜி கிடைக்குது. அப்போ இந்த எனர்ஜி தான் நமக்கு என்னென்னா லைட் எனர்ஜியாக வந்து நம்ம பூமி வந்து ரீச் ஆகுது. 8 நிமிஷத்தில் வந்து ரீச் ஆகுது அப்ராக்சிமேட்டாக. அப்போ இதை பார்த்தீங்கன்னா அப்போ இந்த சன் என்ன அது டெய்லி இந்த எனர்ஜி வந்து லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. 1 மில்லியன் இயர் அப்போ சன் வந்து இந்த எனர்ஜி லாஸ் பண்ணிகிட்டு இருக்கு. எவ்வளோ 10⁻⁷ ஆஃப் மாஸ் அப்போ 1 மில்லியன் இயராக அந்த எனர்ஜி லாஸ் பண்ணி 10⁻⁷ டைம்ஸ் ஆஃப் மாஸ் வந்து இந்த எவ்வளோ ப்ராசஸில் அது அந்த மாதம் லாஸ் ஆகி இப்போ லாஸ் பண்ணிது சன். டேக்கிங் மாஸ் ஆஃப் தி சன் ஈக்குவல் டு எஸ் 2 × 10⁻³ கேஜி அண்ட் இஸ் பர்சன் ஏஜ் எஸ் 10⁻¹ இயர். அப்போ இந்த சன்னோட மாஸ் எடுத்துக்கிட்டோம்னா 2 × 10⁻³ கேஜி. அப்போ 2க்கு அப்புறம் 30 போடணும். அந்த அளவுக்கு அதனோடய சன்னுடைய மாஸ் இருக்குது. 2 × 10⁻³ கேஜி கேஜி இருக்குது அந்த அளவுக்கு மாஸு. இப்போ இதனோட பெர்சன்ட் ஏஜ் எடுத்துக்கிட்டோம்னா 10 × 10⁻¹ இயர். அதாவது 10 போட்டு அதுக்கப்புறம் 10 போட்டோம்னா அதுதான் அந்த சன்னோட ஏஜ். அப்போ 10 × 10⁻¹ இயராக அது வந்து எனர்ஜி எமிட் பண்ணி இங்கே லாஸ் ஆகிட்டே இருக்குது. இட் இஸ் எஸ்டிமேட் தட் தி கார்பன் நைட்ரஜன் சைக்கிள் மே கீப்ட் கோயிங் ஃபார் அனதர் 13 பில்லியன் இயர். அப்போ அந்த எனர்ஜி லாஸ் பண்ணுறதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி சன்னோடைய மாஸ் எவ்வளோ இருக்குது, இப்போ 10 × 10⁻¹ இயராக எவ்வளோ எனர்ஜி லாஸ் பண்ணுச்சு. அப்போ இதே கார்பன் நைட்ரஜன் சைக்கிள் பிரகாரம் இந்த ப்ராசஸ் நடந்துச்சுன்னா இன்னும் எவ்வளோ வருஷத்துக்கு இந்த சன்லேருந்து எனர்ஜி எமிட் ஆகும்னு கால்குலேட் பண்ணும்போது 30 பில்லியன் இயர்ஸ் வந்து இன்னும் அந்த சன்னில் உள்ள எனர்ஜி எமிட் ஆகிட்டே இருக்கும். அவ்வளோ இயர்ஸ்க்கு எமிட் ஆனால் தான் அந்த சன்னோடைய மாசுக்கு வரைய இருக்குது, பாசிபிள் இருக்குது. ஏன்னா சன்னோடைய மாசு ரொம்ப ஹெவியாக இருக்குது கம்பேர் பண்ணால் எமிட் ஆகிற எனர்ஜியோட. அதனால் இன்னும் 13 பில்லியன் இயருக்கு இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் இந்த சன்னில் நடந்துகிட்டே இருக்கும். அந்த சன்னில் இருந்து நமக்கு லைட் எனர்ஜி எமிட் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ப்ரோட்டான் ப்ரோட்டான் சைக்கிள். ரீசன்ட் மாடிஃபிகேஷன் ஆஃப் தி எஸ்டிமேட்ஸ் ஆஃப் தி சென்ட்ரல் டெம்பரேச்சர் ஆஃப் தி சன் நவ் ஃபேவர் தி ப்ரோட்டான் ப்ரோட்டான் செயின். அப்போ இந்த ப்ரோட்டான் ப்ரோட்டான் சைக்கிள் பார்த்தீங்கன்னா அந்த சன்னோட சூரியனுடைய சென்ட்ரல் டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோட்டான் ப்ரோட்டான் செயின் ரியாக்ஷன் வந்து அதுலேருந்து நடக்குது. இன் தி ப்ரோட்டான் ப்ரோட்டான் செயின் 2 ப்ரோட்டான் ஃபஸ்ட்டு ஃபியூஸ் டு ப்ரொடியூஸ் ஏ டியூட்ரியம் நியூக்ளியஸ் விச் கம்பைன் வித் அனதர் ப்ரோட்டான் டு ஹீலியம் 3. அப்போ இந்த ப்ரோட்டான் ப்ரோட்டான் செயின் என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு 2 ப்ரோட்டான் ஒன்றிணைஞ்சு, அதாவது 2 ஹைட்ரஜன் உள்ள ப்ரோட்டான் ஒன்றிணைஞ்சு அது வந்து டியூட்ரியமாக மாறுது. அதாவது கச்சி 2 மாறுது. அப்போ அந்த டியூட்ரியத்தோட மறுபடியும் இன்னொரு ப்ரோட்டான் கம்பைன் ஆகினா ஹீலியம் 3 அது கன்வெர்ட் ஆகுது. தி ஹீலியம் 3 நியூக்ளியஸ் இன்ட்ராக்ட் ஃப்ரம் ஹீலியம் 4 அண்டு 2 ப்ரோட்டான்ஸ். அப்போ அந்த ஹீலியம் 3 திரும்ப மறுபடியும் ஹைட்ரஜனோட ரியாக்ட் ஆகி அப்போ ஹீலியம் 4 கன்வெர்ட் ஆகுது. அதுலேருந்து நமக்கு ப்ரோட்டான் எனர்ஜி எமிட் ஆகுது. அப்போ இந்த ரியாக்ஷன் எடுத்துக்கணும்னா 1 ஹைட்ரஜன் 1 + 1 ஹைட்ரஜன் 1 = 2 ஹீலியம் 2 கன்வெர்ட் டு 1 ஹைட்ரஜன் 2 + 1 பாசிட்டான் 1E0 + வெலாசிட்டி எனர்ஜி ப்ளஸ் 0.42 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். அப்போ 2 ஹைட்ரஜன் 1 இணையுது, அது ஹீலியமாக கன்வெர்ட் ஆகுது 2HE2. அப்போ HE2ங்கிறது ஸ்டேபிள் ஸ்டேஜ் கிடையாது, அதனால் அன்ஸ்டேபிள் ஸ்டேஜ். அதனால் திரும்ப மறுபடியும் 1H2 அதாவது டியூட்ரியமாக கன்வெர்ட் ஆகுது. அதுலேருந்து ஒரு பாசிட்டான் ப்ளஸ் 0.42 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிற எனர்ஜி நமக்கு எமிட் ஆகுது. திரும்ப 1H2 + 1 ஹைட்ரஜன் 1 அதாவது அந்த டியூட்ரியோ ஹைட்ரஜனோட ரியாக்ட் ஆகி 2HE3 கன்வெர்ட் டு 2HE3 ப்ளஸ் காமாரேஸ் ப்ளஸ் 5.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். அப்போ அந்த டியூட்ரியம் ஒரு ஹைட்ரஜனோட ரியாக்ட் ஆகி 2HE3 அதாவது ஹீலியம் 3 கன்வெர்ட் ஆகுது. அப்போ அந்த ஹீலியம் 3லேருந்து திரும்ப என்னாகுன்னா சம் காமா ரேஸு 5.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அளவுக்கு எனர்ஜி எமிட் ஆகுது. திரும்ப என்னாகுன்னா 2HE3 அதாவது இந்த ஹீலியம் 3 ப்ளஸ் இன்னொரு 2HE3 இதோட ரியாக்ட் ஆகி என்ன ஆகுன்னா
4 பெரிலியம் 6 convert to 2 helium 4 plus hydrogen 1 hydrogen 1 plus 1 hydrogen 1 plus 12.8 million electron volt. அப்ப இந்த 2He3ங்கற அந்த ஹீலியம் 3 ஆட்டம் இன்னொரு ரெண்டு ஹீலியம் 3 ஆட்டத்தோட ரியாக்ட் ஆகி பெரிலியம் 6 ஆட்டமா கன்வெர்ட் ஆகுது. அப்ப பிளஸ் 2 ஹைட்ரஜன் வந்து அதுல இருந்து எமிட் ஆகுது. அதுல இருந்து 12.8ங்கற மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி எமிட் ஆகுது. அப்ப இந்த ரியாக்ஷன் ஃபுல்லா கம்பைன் பண்ணோம்னா என்னன்னா 4 ஹைட்ரஜன் 4 1H1 கன்வெர்ட் டு 2 ஹீலியம் 4 பிளஸ் 2 பாசிட்டான எனர்ஜி பிளஸ் 2 நியூ எனர்ஜி பிளஸ் 2 காமா ரே பிளஸ் 26.7 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். அப்போ இந்த எல்லா ரியாக்ஷன் நம்ம டோட்டலாக கன்வெர்ட் பண்ணால் அப்போ 4 ஹைட்ரஜன் ஒர்க் ஆகுது, 4 ஹைட்ரஜன் ஹீலியமாக கன்வெர்ட் ஆகுது ப்ளஸ் 2 பாசிட்டான எனர்ஜி நியூட்ரான் எனர்ஜி ப்ளஸ் காமா ரே 26.7 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டோட எனர்ஜி இருக்காது. அப்போ இந்த எனர்ஜி தான் என்னென்னா நம்ம சன்னோடைய சென்டரில் அந்த ப்ரோட்டான் ரெண்டும் கம்பைன் ஆகி இந்த ரியாக்ஷனில் நமக்கு எவ்வளோ எனர்ஜி எமிட் ஆகுது, இந்த எனர்ஜி தான் நம்ம வந்து பூமியை வந்து ரீச் ஆகுது. நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் பாம். இந்த நியூக்ளியர் ஃபியூஷனோட ஒரு அப்ளிகேஷன் பார்த்தோம்னா ஹைட்ரஜன் பாம். ஏற்கனவே நியூக்ளியர் பிசலில் பார்த்தா அட்டாமிக் பாம், அது வந்து அணுக்கரு பிளவுன்னு சொல்கிறோம், அந்த ஆட்டத்தை பிளக்கிறதுனால ஆட்டம் பாம் உருவாக்கணும். அதே மாதிரி ரெண்டு ஆட்டத்தை கம்பைன் பண்ணும்போது ஃபியூஷன் ரியாக்ஷனில் உருவாகிறது பார்த்தோம்னா ஹைட்ரஜன் பாம். ஹைட்ரஜன் பாம் ஈஸியாக டிவைஸ் விச் மேக் யூஸ் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் நியூக்ளியர் ஃபியூஷன். அப்போ நியூக்ளியர் ஃபியூஷனோட பிரின்சிபலை வச்சு உருவாக்குறது இந்த ஹைட்ரஜன் பாம்பு. தி வெரி ஹை டெம்பரேச்சர் ரெக்யூர் ஃபார் அண்ட் அன்கண்ட்ரோல்டு தெர்மோ நியூக்ளியர் ரியாக்டர் இன் அப்டைன் பை தி டினோஷன் ஆஃப் தி அண்ட் ஆட்டம் பாம். அப்போ இதுக்கு என்னென்னா வெரி ஹை பவர் டெம்பரேச்சர் நமக்கு தேவைப்படுது. அப்போ நாம் நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸில் பார்த்தோம்னா அந்த அணுகுண்டு வெடிக்கும்போது வெரி ஹை டெம்பரேச்சர் எமிட் ஆகுது. ஆனால் இங்கே ஒரு ரெண்டு ஆட்டத்தை ஒன்றா இணைக்கணும்னா வெரி ஹை டெம்பரேச்சர் இருந்தால் மட்டும்தான் நாம் இணைக்க முடியும். அப்போ என்ன பண்ணுறோம், அன்கண்ட்ரோல் தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன்லேருந்து அதாவது நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ஃபியூஷன் ரியாக்ஷனை நம்ம நடத்த முடியும். இன் திஸ் வெப்பன் ஹைட்ரஜன் ஈஸியாக கோர். அப்போ இந்த வெப்பனில் என்ன பண்ணால் ஹைட்ரஜனை வந்து நம்ம ஒரு கோராக வச்சுருக்கோம். தி ஃபிஷன் ஃபார்ம் ப்ரொடியூஸ் ஏ வெரி ஹை டெம்பரேச்சர் அட் விச் தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ரிசல்ட்டிங் இன் ஃபியூஷன் ஆஃப் ஹைட்ரஜன் நியூக்ளி ஃப்ரம் ஹீலியம். அப்போ இந்த ஹைட்ரஜன் ஃபார்மு ஃபிஷன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா வெரி ஹை டெம்பரேச்சர் எமிட் ஆகும், அதுலேருந்து என்ன தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன் நடந்து அப்போ அந்த ஹைட்ரஜன் என்ன ஸ்டார்ட் நியூக்ளியஸு அப்புறம் ஹீலியம் நியூக்ளியஸாக கன்வெர்ட் ஆகுது. கிரேட்டர் எனர்ஜி ஃபர் யூனிட் மாஸ் இஸ் அப்டைன் ஃப்ரம் ஏ ஹைட்ரஜன் ஃபார்ம் தென் ஃப்ரம் ஏ நியூக்ளியர் ஃபிஷன் ஃபார்ம். அப்போ இதில் பார்த்தோன்னா எனர்ஜி வெரி அதிகமான எனர்ஜி இதுலேருந்து எமிட் ஆகுது. கிரேட்டர் எனர்ஜி ஃபர் யூனிட் மாஸ் அதாவது ஹைட்ரஜன் ஃபார்ம். நியூக்ளியர் ஃபிஷன் ஃபார்ம் பார்த்துட்டோம்னா அது அட்டாமிக் ஃபார்மு. அந்த அட்டாமிக் ஃபார்மோட பார்த்தோம்னா இந்த ஹைட்ரஜன் ஃபார்மில் கிரேட்டர் எனர்ஜி அதாவது அந்த மாசு இந்த மாசுலேருந்து கிடைக்க எனர்ஜியை கன்வெர்ட் ஆகிற விதம் பார்த்தீங்கன்னா இதில் நியூக்ளியர் ஃபிஷனில் ஹைட்ரஜன் ஃபார்மில் அதிகமான எனர்ஜி மாசு வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. இந்த படத்தில் இண்டிகேட் பண்ணி தான் பார்த்தோம்னா இந்த ஹைட்ரஜன் ஃபார்ம் இந்த மாதிரி ஒரு கோர் இருக்கும், அந்த கோருக்குள்ளே தான் ஹைட்ரஜன் இருக்கும், அந்த ஹைட்ரஜன் தான் ரியாக்டர் ஆகி அதுலேருந்து என்ன நமக்கு ரியாக்ஷன் வழியே எனர்ஜி எமிட் ஆகுது. அப்போ அந்த ஹைட்ரஜன் ஃபார்ம் வெடிக்கும்போது எப்படி இருக்குன்னா அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரெண்டு படத்தில் இண்டிகேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி அந்த ஃபார்ம் வெடிக்கும்போது வெரி ஹை எனர்ஜி நமக்கு கிடைக்கும், ஹை டெம்பரேச்சரு. எப்படி அட்டாமிக் ஃபார்ம்னால எவ்வளோ அழிவு ஏற்படுமோ அதே போல் இந்த ஹைட்ரஜன் ஃபார்ம்னாலையும் நிறைய அழிவு ஏற்படும். இந்த மாதிரி ஹெவி எனர்ஜி வந்து நமக்கு எமிட் ஆகுது. அப்போ இது வேணுன்னா இதுவும் பார்த்தோன்னா நம்ம ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு இடையில் போர் வரும்போது இந்த மாதிரி ஹைட்ரஜன் பாமையும் யூஸ் பண்ணி அது தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுவாக இருந்தாலும் இதை அழிவு பாதைக்கு யூஸ் பண்ணாத ஆக்கப்பாதைக்கு யூஸ் பண்ணோம்னா நமக்கு உலகம் வந்து நல்லா வளர்ச்சி அடைங்கிறது எல்லாரோட நம்பிக்கை. தேங்க்யூ ஆல் யுவர் கைண்ட் அட்டன்ஷன்.